ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, டிசி யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் சூப்பர் ஹீரோ. அண்ட் இந்த கேரக்டரை பற்றி சொன்னாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அது வேற யாரும் இல்லை, பேட்மேன். இவருக்கும் மார்வல் யூனிவர்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி தனக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிக்கிட்ட மூன் நைட்டுக்கும் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூப்பர் கமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும். அது என்னென்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு காரணமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே பெரிய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆரிஜினை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேட்மேனோட ஆரிஜின் என்னன்னா, பேட்மேனோட உண்மையான பேர் ப்ரூஸ் வெயின். இவர் வந்து காத்தம் சிட்டியில் வாழ்ந்துட்டு வருவார். இவருக்கு சின்ன வயசாக இருக்கும்போது இவரோட அம்மா அப்பாவை இவரோட கண் முன்னாடியே சுட்டு கொண்டுடுவாங்க. ஸோ தன்னோட சின்ன வயசுலேருந்தே ப்ரூஸ் வெயின் ரொம்பவே ஹார்டான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு வந்தார். ஸோ இவர் வசிக்கிற காத்தம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதை தடுக்கணும், தனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னைத்தானே ஒரு செல்ஃப் மேடட் சூப்பர் ஹீரோவாக மாற்றிக்கிறாரு. அதுக்காக சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு, ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்டைலையும் கத்துக்கிறாரு. ஸோ இதனால தான் ப்ரூஸ் வெயின் பார்த்தீங்கன்னா பேட்மேனாக மாறுவார். ஸோ பேட்மேனோட ஆரிஜினை பார்த்தாச்சு. அடுத்ததான் மூன் நைட்டோட ஆரிஜின் என்னன்னு பார்க்கலாம். மூன் நைட்டோட உண்மையான பேர் மார்க் ஸ்பெக்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சின்ன வயசுலேருந்தே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார். ஸோ அந்த பிரச்சனையினால ஏற்படுற வழியை தன்னால் தாங்கிக்க முடியாதுங்கிறதுனால தனக்குள்ள இன்னொரு கேரக்டரை உருவாக்கிக்குவார். ஸோ அந்த கேரக்டரோட பேர் என்னன்னா ஸ்டீவன் கிராண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னியன் பட கான்செப்ட் தான். எப்படி அம்பி நந்தினியை லவ் பண்ணுறதுக்காக ரெமோவை உருவாக்குவாரோ அதே மாதிரி மார்க் ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஸ்டீவன் கிராண்டை உருவாக்குவார். இந்த ஸ்டீவன் கிராண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டும் கூட. பட் இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாம மூணாவதா ஒரு கேரக்டர் இருப்பார், அவர் பேர் தான் ஜேக் லாக்லி. ஸோ மார்க் ஸ்பெக்டர் எப்படி மூணு நைட்டா மாறுவார்னா, இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட வீட்டிலிருந்து வெளியேறி யூஎஸ் ஆர்மியில போய் சேர்ந்துருவாரு. அதுக்கப்புறமா அந்த யூஎஸ் ஆர்மியிலிருந்து விலகி ஒரு மெர்சனரியா மாறிடுவார். மெர்சனரினா என்னன்னா கூலி படம் மாதிரி, காசுக்காக யார் சொல்ற வேலையும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க் ஸ்பெக்டர் ரொம்பவே அடிபட்டு சாகுற நிலைமைக்கு போயிடுவார். ஸோ அந்த சாகர நிலைமையில ஒரு பிரமிடுக்குள்ள போவாரு. அந்த பிரமிடில் பார்த்தீங்கன்னா எகிப்து கடவுள் கான்ஷோ இருப்பாரு. ஸோ அந்த கான்ஷோ பார்த்தீங்கன்னா மார்க்கு கிட்ட ஒரு டீலை போடுவாரு. அதாவது நான் உன்னோட உயிரை உனக்கு திரும்ப தரேன், ஆனால் நீ என்னோட அவதாரமாக மாதிரி நான் சொல்ற வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை போட்டுருவாரு. ஸோ அந்த டீலை பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்பெக்டர் அக்செப்ட் பண்ணிடுவாரு. அதை அக்செப்ட் பண்ணதுனால தான் மார்க் ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா மூணு நைட்டாக மாறுவார். ஸோ இவங்க ரெண்டு பேத்தோட ஆரிஜினையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக இவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இருக்கிற பவர் சென்டபிலிட்டிஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்மேனை பற்றி பார்க்கலாம். பேட்மேனுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ஒரு பவர் சென்டபிலிட்டிஸுமே கிடையாது. பேட்மேன் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் தான். பட் பேட்மேன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170க்கும் மேல மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸ் தெரியும். எந்த அளவுக்குன்னா டிசி யூனிவர்ஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. பேட்மேனுக்கு எந்த அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை விட பல மடங்கு மென்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. எந்த அளவுக்குனா பேட்மேனோட ஐக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா 195க்கும் மேல. இவரை வந்து டிசி யூனிவர்ஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிடெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பேட்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப் மைண்டட் அண்ட் எந்த ஒரு புதிரையும் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவார். இவர் வந்து டோனி ஸ்டார்க் மாதிரியே ரொம்பவே பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் அயன்மேன் மாதிரியே இவர்கிட்டயும் ஏகப்பட்ட பேட் சூட்ஸ் இருக்கு. பட் இவர் பேசிக்காக யூஸ் பண்ணுற பேட் சூட் பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் அதில் பேட் ட்ராக் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸையும் பேட்மேன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவார். ஸோ பேட்மேன் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருந்து ஒட்டு மொத்த காத்தம் சிட்டியவே பாதுகாக்கணும். அதுக்காக பேட்மேன் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் தான் பயம். ஸோ பேட்மேன் பார்த்தீங்கன்னா காத்தம் சிட்டியில் தப்பு பண்ண நினைக்கிற எல்லாரோட மனசுலையும் பார்த்தீங்கன்னா பயத்தை விதைச்சிருவார். அதனாலே காத்தம் சிட்டியில் தப்பு பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே பேட்மேன் வந்து நம்மளை பிடிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்மேனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்காரு அவரை தோக்கடிக்கணும், ஸோ அவர் யாருன்னு சொல்லி பேட்மேனுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைமும் கொடுத்துட்டீங்கன்னா, பேட்மேன் வந்து அவன் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படியாவது டிஃபீட் பண்ணிடுவார். அதுதான் பேட்மேனோட மெயின் பவரே. ஸோ ப்ரிப்பரேஷன் டைம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா பேட்மேன் யாராக இருந்தாலும் டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ பேட்மேனோட பவர் சென்டபிலிட்டிஸை பார்த்தாச்சு. அடுத்ததாக மூன் நைட்டோட பவர் சென்டபிலிட்டிஸை பார்க்கலாம். ஸோ மூன் நைட் வந்து கான்ஷோவோட அவதாரமாக இருக்கிறதுனால இவர்கிட்ட சில ஸ்பெஷல் பவர் சென்டபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பீக் லெவல் ஸ்ட்ரென்த்து ஸ்பீடு ஸ்டாமினாலாம் இருக்குது. இவர் வந்து மூன் நைட்டாக மாதிரி தன்னோட சூட்டை போடும்போது இவரோட டியூரபிலிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இவரோட சூட்டில் பார்த்தீங்கன்னா அடல்மேண்டியம் இருக்குது. அடல்மேண்டியம் பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல். ஸோ இவரோட சூட்டை போகிறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃபாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரால் பெரிய பெரிய தாக்குதலை கூட ஈஸியாக சமாளிக்க முடியும். அதையும் மீறி இவரோட உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் இந்த சூட் போட்டிருக்கிறதுனால இவரோட காயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் மார்க் ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா மூணு நைட்டாக மாறுறதுக்கு முன்னாடியே ஒரு மெர்சனரி. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஆர்மிலையும் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ஸோ இவருக்கும் ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்டைல் தெரியும். அதுவும் இவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்டையும் பேட்மேன் கிட்ட எப்படி பேட் ட்ராக் இருக்கோ அதே மாதிரி இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மூன் ட்ராக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட சூட்டில் பார்த்தீங்கன்னா சில வெப்பன்ஸ் இருக்குது, அது எல்லாமே அடல்மேண்டியமால் செய்யப்பட்டது. இவரால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பறக்கவும் முடியும். இவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஸ்பீடு பவர் சென்டபிலிட்டிஸ் எல்லாமே மற்ற நாளை விடவும் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ என்னைக்கு முழு நிலவாக இருக்கும் அன்னைக்கெல்லாம் இவரோட பவர் சென்டபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் அந்த நிலவோட அளவு குறையுதோ
அப்பெல்லாம் இவரோட பவர் சென்டிபிலிட்டிஸும் கொஞ்சம் குறைவா இருக்கும். மார்க் ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா பேட்மேன் மாதிரியே கொஞ்சம் டிடெக்டிவ் மைண்டடும் கூட. மூன் நைட் பாத்தீங்கன்னா பேட்மேனை பார்த்து காப்பி அடிச்ச ஒரு கேரக்டர் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட லுக்லயும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பட் இவங்க ரெண்டு பேரோட செயலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா பேட்மேன் வந்து யாரையுமே கொல்ல விரும்ப மாட்டாரு, ஆனா மூன் நைட் வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேரோட பவர் சென்டிபிலிட்டிஸையும் பார்த்தாச்சு. அடுத்ததா இவங்க ரெண்டு பேரோட வீக்னஸ் பார்க்கலாம். பேட்மேனோட வீக்னஸ் என்னன்னா இவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் தான், சோ இவரை ரொம்ப ஈஸியா கொண்டுட முடியும். மூன் நைட்டோட வீக்னஸ் என்னன்னா அவருக்குள்ள சில கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அவரால் சில சமயம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமலாம் இருந்திருக்காரு. பட் அது அந்த அளவுக்கு பெருசாக அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது கிடையாது. பட் இவர் பேட்மேன் கூட ஃபைட் பண்ணுறதுனால பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணுறதை விட ஒருத்தரை மென்டலாக ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுவார். ஸோ இதை மூன் நைட்டால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவே இவங்க ரெண்டு பேரும் இப்போ திடீர்னு சந்திச்சுக்கிறாங்க, அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேட்டில் நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா மூன் நைட்டு தான் வின் பண்ணுவார். ஏன்னா பேட்மேனை கம்பேர் பண்ணும்போது மூன் நைட் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பவர் சென்டிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் பேட்மேன் பார்த்தீங்கன்னா டிசி யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர். ஸோ இவர் மூன் நைட்டை எதிர்த்து ரொம்ப நல்லாவே சண்டை போடுவார். அதுக்காக மூன் நைட் ஒன்றும் சலச்சவர் கிடையாது. ஏன்னா மூன் நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்டைல் தெரியும். ஸோ பேட்மேனுக்கு இவரால் ரொம்பவே நல்ல டஃப் கொடுக்க முடியும். அதனால பேட்மேனால் பார்த்தீங்கன்னா மூன் நைட்டை எதிர்த்து ஃபைட் மட்டும்தான் பண்ண முடியும், டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா மூன் நைட்டோட சூட் பார்த்தீங்கன்னா இவரோட டியூரபிலிட்டி லெவலில் ரொம்பவே அதிகமாகிருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு சந்திச்சுக்கும் போது இவங்க ரெண்டு பேத்துக்கு பேட்டில் வச்சா கண்டிப்பாக மூன் நைட்டு தான் வின் பண்ணுவார். இதுவே சப்போஸ் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர்ற புதன்கிழமை உங்க ரெண்டு பேத்துக்கு ஃபைட்டு அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக சொல்றேன் பேட்மேன் தான் வின் பண்ணுவார். ஏன்னா பேட்மேனை பொறுத்த வரைக்கும் தனக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தாங்கன்னா தான் எனிமியோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை எப்படியாவது டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ இதுவே இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு சந்திச்சு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பாக மூணு நைட்டு தான் வின் பண்ணுவார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் கொடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வச்சாங்கன்னா கண்டிப்பாக பேட்மேன் தான் வின் பண்ணுவார். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் கமிங்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.